ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க லோட் டியூரேஷன் கர்வ் ஒரு லோட் கர்வ் கொடுத்திருக்காங்க ஃபார் a பவர் ஸ்டேஷன் ஷோ தி ரிசர்வ் கெபாசிட்டி ஆஃப் தி பிளான்ட் அட் 70% கெபாசிட்டி ஃபேக்டர் என்னன்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ என்ன கேக்குறாங்க ரிசர்வ் கெபாசிட்டி கேக்குறாங்க ரிசர்வ் கெபாசிட்டி அப்படினா ரிசர்வ் கெபாசிட்டி என்னன்னு சொன்னோம் டிமாண்ட் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ராவா தேவைப்படுற பவர் 70% கெபாசிட்டி ஃபேக்டர் கொடுத்திருக்காங்க சோ நான் கொடுத்த டேட்டால இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் கெபாசிட்டி ஃபேக்டர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் கெபாசிட்டி ஃபேக்டரோட ஃபார்முலா ஆவரேஜ் டிமாண்ட் ஆர் எனர்ஜி ஜெனரேட்டர் டிவைடட் பை மேக்ஸிமம் கெபாசிட்டி ரைட்டா கெபாசிட்டி ஃபேக்டர் கொடுத்திருக்காங்க ஆவரேஜ் டிமாண்ட் எழுதிட்டோம் மேக்ஸிமம் கெபாசிட்டின்றது என்னது மேக்ஸிமம் டிமாண்ட் பிளஸ் ரிசர்வ் கெபாசிட்டி ஓகேவா நமக்கு கேட்டிருக்கிறது இதுதான் இந்த ரிசர்வ் கெபாசிட்டி தான் கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் டிமாண்டே கொடுத்துருக்காங்க இந்த கர்வ்ல தெரியும் மேக்ஸிமம் டிமாண்ட்ன்றது என்ன அப்போ 90 தான் மேக்ஸிமம் டிமாண்ட் அதை இங்கே போட்டுட்டோம் ஆவரேஜ் டிமாண்ட் இப்ப நமக்கு தெரியாது லோட் கர்வ் இருக்கு ஆவரேஜ் டிமாண்ட் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா சோ ஆவரேஜ் டிமாண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஏரியா அண்டர் கர்வ் டிவைடட் பை பேஸ் அப்போ இந்த கர்வோட ஏரியா டிவைடட் பை பேஸ் போட்டா எனக்கு ஆவரேஜ் டிமாண்ட் கிடைக்கும் இந்த ஏரியா அண்டர் கர்வ் எப்படி நான் போடுவேன் இப்ப இது வந்து எனக்கு ரெகுலர் கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்கனால பிரச்சனை இல்லை ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ட்ரையாங்கிளா டிவைட் பண்ண முடியும் ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட் இதோட ஹைட் என்ன இப்போ இதுதான் ஹைட் இந்த ட்ரையாங்கிளுக்கு இது 50 இது 90 அப்போ பேஸ் என்னது 40 சாரி ஹைட் என்ன 40 பேஸ்ன்றது இங்கிருந்து இது வரைக்கும் 100 கொடுத்துருக்காங்களா ஸோ 100 ஹாஃப் பிஹெச் இந்த ட்ரையாங்கிளுக்கு அடுத்து இந்த ரெக்டாங்கிள் ஸோ லென்த் இன்டு பிரெத்து 50 இன்டு 100 டிவைடட் பை பேஸ் பேஸ் அகைன் 100 கொடுத்துருக்காங்க அப்போ 70 வருது இது ஆவரேஜ் டிமாண்ட் வந்து எனக்கு 70 வருது 70 கெபாசிட்டி ஃபேக்டர் 0.7 மேக்ஸிமம் டிமாண்ட் 90 அப்போ ஆர்சி மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணும் 10 மெகாவாட் வருது சரியா ஒரே ஒரு ஃபேக்டர் தான் கொடுத்துருக்காங்க அதுல இருந்து நான் இந்த கர்வை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றாங்க இது ஒரு மெத்தட் லோட் கர்வ் கொடுத்து அதுல இருந்து கேக்குறது ஒரு மெத்தட் அடுத்த செகண்ட் மெத்தட் A generating station has a maximum demand of 30 megawatt. So again, maximum demand is there. Load factor of 60% is plant capacity factor of 50% is reserve capacity. Na engine kekaranga reserve capacity na engine kekaranga load factor kudurkaanga plant capacity factor kudurkaanga. So every start point ko maringe capacity factor lundi start panige average demand by maximum capacity same formula na. ஆவரேஜ் டிமாண்டுக்கு பதிலாக மேக்ஸிமம் டிமாண்ட் இன்டூ லோட் ஃபேக்டர்னு எடுத்துருக்கோம் ஏன்னா இங்கே கர்வ் கொடுக்கல ஆவரேஜ் டிமாண்ட் எனக்கு அப்போ தெரியாது ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க லோட் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் டிமாண்ட் இன்டூ லோட் ஃபேக்டர்னு போடலாமா அப்போ எனக்கு மேக்ஸிமம் டிமாண்டு தெரியும் 30 கொடுத்துருக்காங்க லோட் ஃபேக்டர் தெரியும் 0.6 கெப்பாசிட்டி ஃபேக்டர் தெரியும் 0.5 கீழே மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வரும் மேக்ஸிமம் கெபாசிட்டி இஸ் இன்டர்ன் ஈக்குவல் டு மேக்ஸிமம் டிமாண்ட் பிளஸ் ரிசர்வ் மேக்ஸிமம் டிமாண்ட் அகெயின் 30 பிளஸ் ரிசர்வ் ரிசர்வ் தான் எனக்கு வேணும் அப்ப 36 - 36 மெகாவாட் வரும் நிதானமா பாருங்க புரியும் சார் ரெண்டு மெத்தட் நமக்கு ஒன்னு வந்துட்டு கர்வ்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்றது இன்னொன்னு வந்துட்டு இந்த மாதிரி டேட்டால இருந்து ஃபைண்ட் அவுட் பண்றது இன்கிரிமெண்டல் காஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டூ ஜென்ரேட்டர்ஸ் இன்கிரிமெண்டல் காஸ்ட்னா டிஎஃப் பை டிபி ரெண்டு ஜென்ரேட்டர் அதனால 1 2 ஆஃப் அ டோட்டல் லோட் ஆஃப் 200 மெகாவாட் ஆர் ஆஸ் ஃபாலோஸ் வாட் ஷுட் பி த வேல்யூஸ் ஆஃப் P1 அண்ட் P2 அதாவது ஃபர்ஸ்ட் பஸ்லையும் செகண்ட் பஸ்லையும் எவ்வளோ ஜென்ரேஷன் நடந்திருக்கணும் எக்கனாமிக் ஆப்ரேஷனுக்குன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் ஸோ கண்டிஷன் என்ன இதில் இன்கிரிமெண்டல் காஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அதான கண்டிஷன் ஆப்டிமல் லோடிங்க்கு அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம் ஃபார் ஆப்டிமல் ஆப்ரேஷன் இன்க்ரிமெண்டல் காஸ்ட் ஆஃப் போத் த பிளான்ட் ஷுட் பி ஈக்குவல் ஈக்குவேட் பண்ணுங்க இதுக்கு ஒரு ஈக்குவேஷனும் இதுக்கு ஒரு ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க இல்லையா ஈக்குவேட் பண்ணால் நமக்கு P1 P2 ல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் ஆல்ரெடி டோட்டல் ஜென்ரேஷன்
200 னு கொடுத்திருக்கான். டோட்டல் லோடு 200, அது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. டைரக்டா சால்வ் பண்ணுங்க. நான் இங்க கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ பி டூ அண்ட் ஜி ஒன் எனக்கு வருது. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன்ல இருக்கு. நீங்க தப்பா போட்டா இந்த ஆப்ஷன் வந்துடும். கரெக்டா போடுங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்க. டெய்லி எனர்ஜி ப்ரொடியூஸ்ட், இது இன்னொரு மெத்தட். டெய்லி எனர்ஜி ப்ரொடியூஸ்ட்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன் இஸ் 720 மெகாவாட் அவர் அட் அ லோட் ஃபேக்டர் ஆஃப் 0.6. வாட் இஸ் த மேக்ஸிமம் டிமாண்ட் ஆஃப் த ஸ்டேஷன்? ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் லோட் ஃபேக்டர். லோட் ஃபேக்டர் தான் கொடுத்துருக்காங்க. லோட் ஃபேக்டர் இஸ் ஆவரேஜ் டிமாண்ட் பை மேக்ஸிமம் டிமாண்ட். ஆவரேஜ் டிமாண்ட்ன்றது இங்கே டெய்லி பேசிஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா டெய்லி எனர்ஜி தான் கேட்குறாங்க. டெய்லி எனர்ஜி ப்ரொடியூஸ் தெர்மல் பவர் ஸ்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எனர்ஜி டிவைடட் பை 24 hours போட்டிங்கன்னா ஆவரேஜ் டிமாண்ட் கிடைச்சிடும். டிவைடட் பை மேக்ஸிமம் டிமாண்ட், இந்த மேக்ஸிமம் டிமாண்ட் தான் ஃபைண்ட் அவுட் ஆகும். லோட் ஃபேக்டரை சப்ஸ்டியூட் பண்ணி மேக்ஸிமம் டிமாண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இன்க்ரிமெண்டல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிளான்ட் 1, பிளான்ட் 2. வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் P1 அண்ட் P2 தான் கேட்குறாங்க. அண்ட் பாருங்க, த ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் கனெக்டட் டு அ லோட் சென்டர் ஹேவிங் கப்பாசிட்டி ஆஃப் 50 MVA அண்ட் 75 MVA டெலிவர் 100 MW டு அ லோட். இது ஒரு பிளான்ட்டு, இது ஒரு பிளான்ட்டு. இதோட கபாசிட்டி 50 MVA, செகண்ட் பிளான்டோட கப்பாசிட்டி 75 MVA. லோடு வந்து 100 MW எனக்கு இருக்கு. சில மேட்ச் பண்ணணும். இந்த 100 MW இந்த ரெண்டு பிளான்ட்டுக்கும் நான் டிவைட் பண்ணி கொடுக்கணும். எப்படி டிவைட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க இன்க்ரிமெண்டல் காஸ்ட் ஆஃப் ரெண்டு பிளான்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ P1 P2 வேல்யூஸை கேட்குறாங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு ஈக்குவேஷன் டோட்டல் டிமாண்ட்லேருந்து வந்துடும், இன்னொரு ஈக்குவேஷன் இன்க்ரிமெண்டல் ஃபியூவல் காஸ்ட்டை ஈக்குவேட் பண்ணால் இன்னொரு ஈக்குவேஷன் வந்துடும். ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணால் P1 அண்ட் P2 வேல்யூஸ் எனக்கு இப்படி வருது, 60-40 வருது. ஆக்சுவலாக ஆன்சரில் 60-40 இருக்குது, ஆனால் அது ஆன்சர் கிடையாது. இது ஆன்சர் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு, இப்போ எனக்கு இந்த பிளான்ட் ஒன்னோட கெப்பாசிட்டியே 50 MVA தான், P1 கெப்பாசிட்டியே 50 MVA தான். எம்விஏவே 50 இருக்கும்போது மெகாவாட் வந்து 50க்கும் கம்மியாக தான் இருக்கும். சே 40-லேருந்து 45 தான் இருக்கும். அப்போ எனக்கு ஒரு 50 MVA பிளான்ட்டை யூஸ் பண்ணி 60 MW ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, 60 MW கொடுக்க முடியாது. 60 கம்மியாக தான் கொடுக்க முடியும். அப்போ ஆப்ஷனில் போய் பாருங்கள். 60 கம்மியாக ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, பி டி. ஆனால் டி வந்து ரொம்ப கம்மியாகிடுது, 30-17 போயிடுது. ஸோ அப்போ P2 வந்து 70 MW ஷேர் பண்ணுற மாதிரி ஆகிடுது, அதுவும் நடக்காது. 75 MVA இருக்கு, 70 MW கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணாது. அப்போ ஆப்டிமல் லோடிங் நம்ம பார்க்கறது, ஆப்டிமல் லோடிங் ஓகே. இங்கே எதுவும் எக்ஸாக்ட் கிடையாது. எனக்கு 100 MW லோடு இருக்குன்னு ஆப்டிமலாக நான் எப்படி ரெண்டு பிளான்ட்டையும் லோட் பண்ணுவேன்னா, ரெண்டுமே 50 MW ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். அதுதான் இங்கே ஆப்டிமல் லோடிங்காக இருக்க முடியும். ஸோ யோசிச்சு போடுங்க ப்ராப்ளம். அது வந்து கேட் லெவல் ப்ராப்ளம், உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அப்படி சப்போஸ் கேட்டால் இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டுருக்கேன். இது ஃபார்முலா பேஸ்ட் ப்ராப்ளம் தான், பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்டாக இருக்கிறது மட்டும் போடுறேன். இந்த ஒரு ப்ராப்ளம் நான் சொல்கிறேன், ஏன்னா இதில் எல்லாமே கேல்குலேட் பண்ணிக்கேன். மேக்ஸிமம் டிமாண்ட் ஆஃப் அ பவர் பிளான்ட், மேக்ஸிமம் டிமாண்ட் ஆஃப் அ பவர் பிளான்ட் இஸ் 80 MW. கெப்பாசிட்டி ஃபேக்டர், யூஸ் ஃபேக்டர், யூஸ் ஃபேக்டர்ன்றது யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ன்றது ஒன்று. ரெண்டு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க? லோட் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, பிளான்ட் கெப்பாசிட்டி, ரிசர்வ் கெப்பாசிட்டி, ஆனுவல் எனர்ஜி ப்ரொடக்ஷன். 4 விஷயம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லோட் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. இதை எழுதணும் ஞாபகம் இருக்கா? CUF கஃப். ஸோ சி கெப்பாசிட்டி ஃபேக்டர் ஈக்குவல் டு யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் இன்டு லோட் ஃபேக்டர். லோட் ஃபேக்டர் தான் நான் எஃப்னு மென்ஷன் பண்ணேன், ஓகேவா? ஸோ அதுலேருந்து நமக்கு தேவை இது, சி டிவைடட் பை யூ போட்டால் லோட் ஃபேக்டர் வந்துடும். அடுத்து பிளான்ட் கெப்பாசிட்டி.
பிளான்ட் கெப்பாசிட்டின்னு சொன்னாலே கெப்பாசிட்டி ஃபேக்டருக்கு போயிடணும். ஸோ கெப்பாசிட்டி ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் டிமாண்ட் பை பிளான்ட் கெப்பாசிட்டி. பிளான்ட் கெப்பாசிட்டி தான் வேணும். மேக்ஸிமம் டிமாண்ட் கொடுத்துருக்காங்க, யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ல இருந்து போட்டிருக்கோம். கெப்பாசிட்டி ஃபேக்டர் கிடையாது, யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். அடுத்தது ரிசர்வ் கெப்பாசிட்டி. ரிசர்வ் கெப்பாசிட்டின்றது பிளான்ட் கெப்பாசிட்டி மைனஸ் மேக்ஸிமம் டிமாண்ட். இது நமக்கு தெரியாதது இந்த கடைசி பார்ட் தான், ஆனுவல் எனர்ஜி ப்ரொடக்ஷன். திடீர்னு எங்கிருந்து வந்தது இந்த ஆனுவல் எனர்ஜி ப்ரொடக்ஷன்? ஆனுவல் எனர்ஜி ப்ரொடக்ஷன் என்ன? எனர்ஜி ப்ரொடியூஸ்டு ஃபார் 365 டேஸ். அப்ப என்னோட லோட் கர்வ்ல இருந்து போடுறது தான். ஓகேவா? லோட் ஃபேக்டர் தெரியும். லோட் ஃபேக்டர்ன்றது ஆவரேஜ் டிமாண்ட் டிவைடட் பை மேக்ஸிமம் டிமாண்ட். இந்த ஆவரேஜ் டிமாண்டை தான் நம்ம ஆனுவல் பேசிஸில் எழுதுறோம். ஸோ ஆவரேஜ் டிமாண்ட் ஆனுவல் பேசிஸில் எழுதுனா என்ன வரும்? எனர்ஜி ஃபார் ஒன் இயர். அதுதான் கேட்குறாங்க. இந்த ஆனுவல் எனர்ஜி ப்ரொடக்ஷன் தான் கேட்குறாங்க. ஸோ எனர்ஜி ஈக்குவல் டு லோட் ஃபேக்டர் இன்டூ அதர் டேர்ம்ஸ்லாம் ஒரு சைட் கொண்டு போயிடுங்க. ஸோ இது வரும். மீதியெல்லாம் தியரி குவஸ்டின்ஸ் தான் இருக்கு, பாருங்க. புரியலன்னா கேளுங்க, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன். டைரக்ட் குவஸ்டின்ஸ் தான், அதெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறதெல்லாம். இன்க்ரிமெண்டல் ஃபியூவல் காஸ்ட் கேட்டிருப்பாங்க, இன்க்ரிமெண்டல் ஃபியூவல் காஸ்ட் கேட்டிருக்காங்க. எஃப் கொடுத்துருக்காங்களா? இங்கே இங்கே எஃப் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து டிஎஃப் பை டிபி ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு பி டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது கிடைக்கும். அதில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். அதுக்கப்புறம் கடைசி ப்ராப்ளம் பாருங்கள், P1 P2 இருக்கு, லாஸ் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்கேன்.